டிராவல்ஸோட கான்செப்ட பத்தி சரவண என்கிட்ட டீடைலா சொன்னாருமா. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி யோசனை பண்ணதா தெரியல. உண்மையிலே இது ஒரு நல்ல ஐடியா தான். வேலை பாக்குற இடத்துக்கு சமமா பொண்ணுங்க டிராவல் பண்றப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. பாதுகாப்பா வேலைக்கு போயிட்டு வரணுங்கிறது தான் எங்களோட ஆசையும். சோ இப்படி ஒரு ஐடியாவோட களத்துல இறங்கியிருக்கீங்க. உண்மையாவே இது ரொம்ப நல்ல விஷயம். நாங்க நில்லமா, எங்களை ஃபாலோ பண்ணி நிறைய கம்பெனிங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. நிச்சயமா உங்களால பெரிய லெவலுக்கு வளர முடியும். தேங்க்யூ மேடம். எங்களை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் வைஸ் எந்த டிலேயும் பண்ண மாட்டோம். பதிலுக்கு நாங்க எதிர்பார்க்கறது நல்ல சர்வீஸ். எங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட நீங்க கண்ணியமா நடந்துக்கணும், டைமை கீப் அப் பண்ணணும். இதெல்லாம் தான் நாங்க எதிர்பார்க்கறோம். உங்களால எங்க ஸ்டாஃப்ஸ் லேட்டா வரத எங்களால அலோவ் பண்ண முடியாது. நாங்க ஏத்துக்கவும் மாட்டோம். கண்டிப்பா மேடம், எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்களோட சர்வீஸ் நீங்க பாராட்டுற அளவுக்கு இருக்கும். மேடம், இப்ப சரவண கூட ஒரு லேடி வந்தாங்கல்ல. நீங்க? நான் உங்களோட புருஷன். அவங்க மீட்டிங்ல இருக்காங்க, கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க. ஹலோ. சரிங்க சார், இதோ வரேன் சார். சரிம்மா, முதல்ல 3 மாசத்துக்கு ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுப்போம். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டேன். அதுல எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இருக்கும். அதை பொறுமையா படிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க சைன் பண்ணலாம். ஷீலா, அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா என் கேபின்க்கு எடுத்துட்டு வாமா. உன்னோட பேச வரல, குறுக்க பேசின செவ்வல் பிஞ்சிடும். இவனை பார்த்தாலே எனக்கு ஆகாதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இவனோட சுத்திட்டு இருக்க? மோகன், தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாத, வீட்டுக்கு போ. ஏய், நான் உன் புருஷன்டி. நீ கண்ட கண்ட நாயோட ஜோடி போட்டு சுத்திக்கிட்டு இருப்ப, நான் வீட்டுக்கு போகணுமா? மோகன், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, பிரச்சனை பண்ணாத. பிரச்சனை பண்றதெல்லாம் நீ. உன் தங்கச்சி குடும்பத்தோட உறவே வேண்டாம் நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கனா, இதுக்கு என்னடி அர்த்தம்? மோகன், நான் தீபாவோட டிராவல்ஸ் விஷயமா தான் வந்திருக்கேன். அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. இவர் தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. இவனால கோடி ரூபாய் கிடைக்கும்னால நீ இங்க வந்திருக்க கூடாது. என்கிட்ட கூட சொல்லாம, எனக்கே தெரியாம நீ இவன் கூட வந்திருக்கனா, இதை நான் என்ன எடுத்துக்கிறது? இவன் புருஷனா இல்ல நான் புருஷனா? சொல்லுடி, என்ன விட இவன் தான் முக்கியமா போயிட்டானா? இவன் தான் புருஷனா? போத, நிறுத்துடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, அடிச்சே கொன்னுடுவேன். நினைச்சியா? நீ சொன்ன மான ரோஷம் சூடு சுரணை எல்லாம் எனக்கு இருக்கு. புருஷங்கிற உறவை வச்சுதான் அதிகாரம் பண்ற. மனசாட்சி
பேச்சே இல்லாம பொண்ணுங்களை கேவலப்படுத்துறதுதான் புருஷனோட வேலைன்னா அப்படிப்பட்ட உறவே எனக்கு வேண்டாம். உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, போட வெளியே. பிச்சை எடுத்து பொழைச்சாலும் பழைப்பினு தவிர இனிமே உன்னாண்டி பழைக்க மாட்டேன், போ வெளியே. உன்ன மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை நிச்சயம் நான் பாராட்டியே ஆகணும். இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு சரவணன்? இவங்களோட துணிச்சல நம்ம நிச்சயம் பாராட்டியே ஆகணும். 3 மாசம் ட்ரையல் பீரியட்னு சொன்ன இல்லையா, அப்படி வேண்டாம், நம்ம டைரக்டா 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா மேடம், தேங்க்யூ மேடம். நீ யாருக்காகவும் பயப்படாதம்மா, உன்னோட இந்த துணிச்சல் போராடி ஜெயிக்கணுங்கிற வெறி கண்டிப்பா உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுமா. தேங்க்ஸ் மேடம். சரவணன், புது டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லுங்க, இவங்க சைன் பண்ணிடட்டும். ஓகே மேம். அப்படியே உங்களுக்கு ஒரு ஜூஸ் சொல்லிடுங்க. ஓகே மேம். உட்காருமா, ரிலாக்ஸ். Thank you.
ஒரு விசாரணைக்காக வந்திருக்கோம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன சார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நாங்க யாரோட வந்திருக்கோம்? இவங்களை தெரியாத உங்களுக்கு? இவங்க யாரு பாத்திருக்கீங்களா? தீபா, இது உனக்கே நல்லா இருக்கா? உங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கங்க. இதுல நான் தலையிட மாட்டேன்னு நீ சொன்னதுனால தானே சொன்னது? நான் இல்லங்க, சொல்ல வச்சிட்டீங்க. சரி, அப்படி கூட வச்சுக்க. மாப்பிள்ளையோட சங்கத்துமே வேணான்னு தானே விலகி போன? திரும்ப ஏன் வந்து பிரச்சனை பண்ற? நீ தான் இவர் கூட சந்தோஷமா வாழாம போயிட்ட. ஏன் பொண்ணாவது நிம்மதியா வாழட்டுமே, அதையே வந்து தடுக்கிறது. நிறுத்துங்க. நிம்மதியை கெடுக்கிறது நான் இல்லங்க, உங்க பொண்ணு. என்ன என் குடும்பத்தை நிம்மதி இல்லாம பண்ணது, கண்ணீர் விட வச்சது, கதற வச்சது எல்லாமே நீங்களே. உங்க பொண்ணு தான் எனக்கு நடந்த எல்லா கொடுமைக்கும் காரணம் உங்க பொண்ணு தான். அதுக்கு இவரும் உடந்தையா இருந்திருக்காரு. தீவ என்னாச்சு உனக்கு? நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு ஒதுங்கி போயாச்சுல. அப்புறம் இதுக்கு போலீஸ் எல்லாம் கூட்டு வந்து கலாட்ட பண்ணிட்டு இருக்க. சார், இவங்களோட பேசினா நான் டென்ஷன் ஏதாவது பண்ணிடுவேன். தயவு செஞ்சு நீங்க விசாரிங்க. நீ பண்ற ரொம்ப அநியாயம். நம்ம தான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டைவர்ஸ் சப்ளை பண்ணிருக்கோம்ல. அப்புறம் இது போலீஸ்ல கூட்டு வந்து பிரசன் பண்ணிட்டு இருக்க. மிஸ்டர், என்ன ஆளாளுக்கு இந்த பொண்ணை பிடிச்சி சத்தம் போடுறீங்க? லீகலா இவங்கள டைவர்ஸ் பண்ணாம இந்த கல்யாணம் பண்றதே தப்பு. இதுக்கே உங்களை தூக்கி உள்ள வைக்கணும். ஏன் உங்க பொண்ணே அதை சொல்லுவா? வாமா இங்க. எல்லாத்தையும் நீயா சொல்லிடுறியா இல்ல ஸ்டேஷன்ல வச்சு முறைப்படி விசாரிக்கவா? இங்கன்னா கோயில், பெருசா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. கடவுள் முன்னாடி எல்லாத்தையும் ஒத்துக்கோ. இதுவே ஸ்டேஷனா இருந்தா ரத்த காயம் உள்பட எல்லா சேதாரமும் இருக்கும். எப்படி வசதி? ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கலாமா? இல்ல வேண்டாம் சார், நடந்த எல்லாத்தையும் நான் இங்கே சொல்லிடுறேன். சாக்ஷி, என்ன நடக்குதுங்க? நீ சொல்றத பார்த்தா தீபாவோட அப்பாவோட டெத்துக்கு நீ தான் காரணங்கிற மாதிரி. சாரி பிரபாக்க. சும்மா அழுதுட்டு இருக்காதமா. இந்த பொண்ணோட அப்பாவை என்ன பண்ணீங்க, எதுக்காக கொண்டீங்க, எல்லாத்தையும் ஒன்னுடாம இப்ப நீ சொல்ற? சத்தியமா அவரை நான் கொல்லல சார். என் ஃப்ரெண்டு ஷாம் தான் அப்படி பண்ணான். நானும் அவனும் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம்.
பண்ணுவார் இல்ல? நீ பணத்துக்காக தான் இவரை கல்யாணம் பண்ற மாதிரி டிராமா பண்ணிருக்கல. நேரடியா நீ கொலையோட சம்மந்தப்படாட்டியும் அதுக்கு நீ உடந்தையா இருந்திருக்க, ஒத்துக்கிறியா மணி? அடி பாவி, எங்க அப்பா உனக்கு என்னடி துரோகம் பண்ணாரு? இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாரா இல்ல உனக்கு தான் துரோகம் பண்ணாரா? ஒரு நல்ல மனுஷனை அநியாயமா கொன்னுட்டீங்களேடி. உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு சொல்ல? எப்படி மனசு வந்துச்சு? என் மேல யாராவது கை வச்சுங்க, கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். எங்க அப்பாவை கொல்ல நியாயமே இல்லையடி, ஏன் இப்படி பண்ணீங்க? கிளம்பு. அழதம்மா, நீ சொன்னபடி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சுல, உங்க அப்பா சாவுக்கு காரணமானவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சார், இவளோட லவர் ஷாம் தான் முக்கியமான குற்றவாளி, அவனை அரெஸ்ட் பண்ணலையே. அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லம்மா, இவளை வச்சு அவன் அரெஸ்ட் பண்ணிடலாம், உனக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்குமா? நீ தைரியமா வீட்டுக்கு போ.